ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் டைரி. இன்னைக்கு ஈஸியாக செய்யக்கூடிய கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். இது மசாலா வந்து சூப்பராக இருக்கும். அந்த மசாலா இதில் மிக்ஸ் பண்ணி போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு கத்திரிக்காய் வறுவல் செய்யறது அப்படின் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும், ரொம்ப தின்னாவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி நாலுன்னா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல கார்ன்ஃபிளவர் மாவு வந்து கால் கப்பில் பாதி எடுத்திருக்கோம், அது இதில் போட்டுக்கலாம். இப்போ கலருக்கு வந்து காஷ்மீரி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கோம், அது இதில் போட்டுக்கலாம். அப்புறம் காரத்துக்கு வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகாய்த்தூள், அது இதில் போட்டுக்கலாம். கரம் மசாலா கால் ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். குறுமிளகு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். லெமன் வந்து கால் இது எடுத்திருக்கோம், இதில் புழிஞ்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒவ்வொன்றா கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காய் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து ரெஸ்டில் விட்டுறலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் ஒரு ஸ்பூனு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இது பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சாச்சு, இது நல்லா சூடாகட்டும். இப்போ சூடாயிடுச்சு பேனு, இப்போ தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊத்தினா போதும் இதுக்கு ஆயில், ரொம்ப தேவைப்படாது. இப்போ சூடாயிடுச்சு, இப்போ ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஆகட்டும். இப்போ இது வந்து சிம்மில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க, ஆனில் போட வேண்டாம். இப்போ ஒரு சைடு ஆயிடுச்சு, ஒவ்வொன்றும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஆயிடுச்சு, இதை எடுத்து பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ கத்திரிக்காய் ஃப்ரை வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, நல்லா கிறிஸ்பியா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. பாருங்க சாப்பிடறதுக்கு அதே மாதிரி ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.